मैत्रीं भजत अखिल जेत्रीं मैत्रीं भजत अखिल जेत्रीं श्रीकामकोटिपीठेशम् காமகோட்டிபீட்டேஷம் ஈஸ்வரம் ஸ்வாமினம் சந்ததம் சம்ஶ்ரயே ஸ்ரீமத் சந்திரசேகர சத்குரும் சந்திரசேகரா. நமஸ்காரம். கண்டேன் கருணை கடலை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது டொரண்டோவில் கனடாவில் இருக்கிற சந்திரமௌலி சாஸ்திரிகள் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். மாமா நமஸ்காரம். நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்றைக்கி தான் ஊர்லேருந்தே வந்திருக்கேன்னு இது கேள்விப்பட்டு நாங்கள் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணி, ஏன்னா மாமா ரொம்ப பிஸி, இங்கே வந்து உடனே நாளைக்கு திருப்பதி கிளம்புறா. எங்களுக்கு பாக்யம் மாமா வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து வந்தது வந்து ஒரு பெரிய பாக்யம் மாமா. ரொம்ப எல்லாம் பிரிவாட சேரணும், எல்லாம் பெரியவாட அனுகிரகம். பேரே சந்திரமௌலின்னு இருக்கே, பேருக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? நீங்க நிச்சயமா இருக்கு. நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு சொந்த ஊர் திருச்சினாப்பள்ளி, பூர்வீகம். எங்க தாத்தா மலைக்கோட்டையில ரொம்ப வருஷமா அங்க இருந்துட்டு இருந்தா. அப்ப தாத்தாவுக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தம் மகாபிரிவா. சரி. அவளும் மகா தாத்தாவும் மகாபிரிவாளும் மகேந்திர மங்கலத்துல 1945 ரெண்டு வருஷம் பாடம் சொல்லியிருக்கா. அப்போ அதிலிருந்து தாத்தாட்ட ரொம்ப அபிமானம் ஜாஸ்தி. சரி. அப்போ மலைக்கோட்டைக்கு வந்தால் நம்ம தாத்தாத்தில் தங்கி பெரியவா பூஜை பண்ணுவா. அப்போ பூஜை பண்ணும்போது 1959 சரி பூஜை பண்ணும்போது பெரியவா சொன்னால், ரெண்டாவது நாள் எங்கள் தாத்தா பேர் சேத்துராம சாஸ்திரின்னு பேர், சேத்து இன்றைக்கி உனக்கு சந்திரமௌலி பிறக்க போகிறான், ஆற்றுக்கு விருத்தி வந்துடும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிளம்பி ஆற்ற விட்டு வெளியில் வந்தால் நான் பிறந்துட்டேன். அதனால தான் எனக்கு பேரே சந்திரமௌலின்னு பேர். தாத்தா உடனே சொல்லிட்டா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே சந்திரமௌலின்னு பெரியவா சொல்லிவிட்டா, அதனால அதே பேரை வச்சுவிடலான்ட்டு வச்சு விட்டா. அப்புறம் எனக்கு 5வது வயசில் உபநயனம் ஆச்சு. உபநயனம் ஆகி பெரியவா கொண்டு பெரியவா பாடசாலையில் காஞ்சிபுரத்தில் என்னை சேர்த்து விட்டா. அப்புறம் பெரியவாட்ட ஒரு 10 வருஷம் பெரியவாட்ட இருந்து படித்து வேதம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணி பாடங்கள் பரீட்சையெல்லாம் கொடுத்து பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சேலத்தில் போய் பெரியவா இருக்க சொன்னான். இருந்துட்டா அங்கே பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சேலத்தில் வந்து அந்த காலத்தில் சார்த்தம் பண்ணுறவா ரொம்ப குறைச்சல். சரி. அப்போ இரண்டிய சார்த்தமாக தான் பண்ணுவா. பெரியவா சொன்னால், நீ வீடு வீடாக போய் உன்னை யாராவது அடித்தா கூட நீ வாங்கிக்கணும், வாங்கிட்டு ஹோமத்தோடு சார்த்தம் பண்ண சொல்லி நீ தர்ம பிரச்சாரம் பண்ணணும். இது நான் சொல்கிறேன், உனக்கு ஒரு ஆக்ஞை பண்ணுறேன், ஆர்டர் போடுறேன், நீ போய் பண்ணுன்னு சொன்னேன். அப்போ ஒரு 15,000 வீட்டுக்கு போயிருப்பேன், வீடு வீடாக போய் எல்லாரையும் சார்த்தம் பண்ணணும்னு சொல்லி. பெரிய விஷயமாச்சே. அப்போ 75 பெரியவா கைப்பட எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கா. அப்போ காமக்கோடி மட்டம் ஆரம்பித்த சமயம் சேலத்தில் அந்த மடத்தில் முடியாதவாளுக்கு வசதி இல்லாதவாளுக்கு, நீ வந்து உங்கள்கிட்ட பணம் கிடையாது, சரீரத்தினால உபகாரம் பண்ணி பணம் இருக்க வாழ்கிட்ட ஆடிட்டர் வேணுகோபால் நடராஜையர் அவாழ்கிட்டலாம் பணத்தை வாங்கி இந்த சார்த்தத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லி அந்நியிலிருந்து இன்னிய வரலும் இந்த கைங்கரியத்தை விடாமல் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய காரியம், பெரிய பாக்கியம் பெரியவாட்ட. நீங்கள் வந்து டொரண்டோ எப்படி போனேன், கிளம்பி போனது? எனக்கு டொரண்டோ போனதுக்கு ஒரு கதை இருக்கு. சொல்லுங்க. 1980 முதல்ல நான் வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் லிவர் மோருங்கிற டெம்பிளில் என்னை செலக்ட் பண்ணி நான் போகிறதுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கி அனுப்பிச்சுட்டா. அப்போ குடும்பம் ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டம். அப்போ பெரியவாட்ட சொல்லாமல் போகணும்னு நான் தீர்மானம் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா பெரியவாட்ட சொன்னால் போகக்கூடாது, வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொல்லுவான்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னால், இல்லை இல்லை, நீ பெரியவாட்ட வளர்ந்துருக்க, பெரியவாளுக்கு தெரியாமல் ஒரு காரியம் நம்ம தான் நடக்கக்கூடாது, பெரியவாளை பார்த்துட்டு தான் போகணும்னு எங்கள் அம்மா பெரியவாட்ட சத்தாராவுக்கு அழைச்சின்னு வந்தா. சரி. அங்கே வந்த உடனே பெரியவா எப்போதும் நிறைய பேசுவா எங்கிட்ட, அன்றைக்கி ஒன்றுமே பேசலை.
கொஞ்சம் கோபமாக இருந்தா பெரியவாங்கிட்ட. சரி, ஒரு 11 மணிக்கு என்னோடய பாஸ்போர்ட்டு என்னோடய விசா எல்லாத்தையும் கிழித்து தூக்கி போட்டேன். தூக்கி போட்டு நீ போவான்டா ஊருக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். எனக்கு பெரியவாட்டு ரொம்ப கோபம், ஏன்னா குடும்பம் ரொம்ப சிரமம், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும், தங்க 2 பேர் இருக்கா, தம்பி 2 பேர் படிக்க வைக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியவா அப்படி சொல்லிவிட்டாலே, ஏன்னா நான் ஒரு சின்ன குழந்தை தானே, அப்போ எனக்கு அவ்வளோ பக்குவம் இல்லை. என்ன வயசு இருக்கும் எனக்கு? அப்போ 16 வயசு. ஓ, ரொம்ப ஒரு மூர்க்கமான வயசு. பெரியவா சொல்லிவிட்டாலே ரொம்ப தாபம். பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணி பிரசாதத்தை வாங்கிட்டு நான் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்துட்டு மனசு ரொம்ப வேதனையாக ஒரு 15 நாள் நான் சாப்பிடாம கொஞ்சம் மனசு துக்கத்தோடு இருந்தேன். 15 நாள் கழித்து மடத்துலேருந்து ஒரு லெட்டர் வந்தது. சரி, பெரியவா உத்தரவு, நீயும் உங்கள் அம்மாவும் கிளம்பி உடனே சத்தாராவுக்கு வரணும்னு. திருப்பி இங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சிட்டு சத்தாராவுக்கு போனோம். சத்தாராவுக்கு போய் உள்ள நுழைஞ்சு நமஸ்காரம் பண்ணோடனே எங்கள் அம்மாட்ட பெரியவா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து கொடுத்து, இதை வாசித்து பாரு, உனக்கு தமிழ் வாசிக்க தெரியுமான்னு கேட்டா. அம்மா தெரியும்னு சொன்னால் உடனே இந்த நியூஸ் பேப்பரை வாசித்து அதில் போட்டிருக்கு, காஞ்சி காமக்கோட்டி பீட்டாதி ஜெகத்குரு மகாஸ்வாமிகள் சேலம் சந்திரமௌலி சாஸ்திரிகளை அமெரிக்காவுக்கு போவான்னான்னு தடுத்து நிறுத்தினார். அவருக்காக போக வேண்டிய இன்னொரு ப்ரீஸ்ட் போன ஃப்ளைட் ஏர் கிராஷ் ஆகி அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு. உடனே எங்கள் அம்மாட்ட சொல்கிறார், இவன் போயிருந்தா உன்னால் புத்திர சோகம் தாங்க முடியாது, அதுக்கு தான் போவான்டான்னு சொன்னேன், இப்போ புரியுதா உனக்கு? அன்னைக்கு இவன் எவ்வளோ கோபம் கோவிச்சுண்டான், இப்போ அவனுக்கு கோபம் தீந்து படுத்தா இன்னும் கோபம் இருக்கான்னு கேளு அப்படின்னா. உடனே எனக்கு அழுகை தான் வந்தது, நம்மளை காப்பாற்றுறதுக்காக பெரியவா இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொன்னால், இப்போ போவான்டா, 100 நாளைக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், அப்போ போ அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பெரியவா சித்தி ஆனதுக்கப்புறம் 94 தான் நான் டொரண்டோவில் போய் அங்கே பெரியவாளுக்காக கைங்கரியம் பண்ணிட்டு, அதுவும் நீங்கள் பெரியவாள்கிட்ட வந்து போய் பெரியவாள்கிட்ட போய் உத்தரவு கேட்டு பெரியவாள்கிட்ட பூ வச்சு கேட்டோம், ஒரு வெள்ளைப்பூவும் சிவப்பு பூவும் பெரியவா அதிஷ்டானத்தில். அப்போ குமரேஷன் இப்போ இருக்கார் பெரியவாட்ட, அவர் தான் பூ வச்சு கேட்டு போடா பெரியவா உத்தரவு கொடுத்துட்டா நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் கிளம்பி நான் போ. பெரியவாளோட இவாள் நம்ம டிசைபிள்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்தேன்னா, பெரியவா உத்தரவு இல்லாமல் எங்கேயுமே அவ எந்த காரியமும் பண்ண மாட்டா, அதுக்கு ஒரு உதாரணம் மாமா. அப்போ அப்புறம் நீங்கள் இதை தவிர வேற என்னெல்லாம் பண்ணுறேன்? நான் நீங்கள் சொன்ன இந்த மாதிரி அநாத பிரேத அங்கே வந்து டொரண்டோவில் சேலத்தில் இருக்கிற வரையிலும் பெரியவா சொன்னான்னு யாராவது ஏழையாக போனவாளுக்கு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு பிரேத சம்ஸ்காரம் அப்புறம் அந்தியஷ்டி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பைசா வாங்கிக்காமல் நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். பெரியவா அதுக்கு ஒரு தடவை ஒரு ஸ்லோகம் தர்மசாஸ்திர ஸ்லோகத்தை சொன்னான், தரித்ராஜ கிருதம் தானம் சூன்யலிங்கஸ்து பூஜனம் அநாதி பிரேத சம்ஸ்காரம் அஸ்வமேத பலம் லபேதுன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்க. நீ அநாத பிரேத சம்ஸ்காரம் ஹெல்ப் பண்ணினா உபகாரம் பண்ணினா உனக்கு அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கா. அதனால நம்ம ஏதோ இந்த செத்து போன பாடியை தூக்கி வச்சுட்டா மட்டும் அப்படின்லாம் நினச்சிக்கிறோம், அது இல்லை. கல்யாணம் கார்த்தியில் போய் ஹெல்ப் பண்ணுறதை விட யார் அனாதையாக பேர்க்காளோ அவளுக்கு அந்தியஷ்டிக்கு நம்ம பண்ணுற உபகாரம் இருக்கு பாருங்கோ, அது வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ பெரிய புண்ணியம். அது மகாபிரிவா சொல்லியிருக்கா, இதுக்காக நிறைய ஸ்கீம் எல்லாம் போட்டு பிரிவா பண்ணிட்டு இருந்திருக்கா. அதை இன்றைக்கும் விடாமல் டொரண்டோவில் இப்பையும் அங்கே யாராவது வந்து இப்போ இந்த வெளிநாட்டிலேருந்து வந்து அங்கே வந்து காலம் ஆகிட்டான்னா அந்த நாட்டில் தகனம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோ கஷ்டம், நிறைய பணம் வேணும். அதுக்கெல்லாம் நம்ம அங்கே லைசன்ஸ் ப்ரீஸ்டாக இருக்கிறதுனால அவள்கிட்ட சொல்லி அந்த மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு பேசி அவள் உடனே அவள் ரொம்ப கருணையாக இருக்கிற ஒரு அரசாங்கம், அந்த கவர்மெண்டில் அவளுக்கு பேதமே கிடையாது, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் புத்திஸ்ட் அப்படிலாம் அவளுக்கு ஒரு பேதம் கிடையாது. யார் வந்தாலும் அவள்கிட்ட பணம் இல்லைன்னா அவளுக்கு உபகாரம் பண்ணி அந்த கனடா அரசாங்கம் அவளுக்கு எல்லா உபகாரத்தையும் பண்ணி சம்ஸ்காரத்துக்கு ஏற்பாடு பண்ணுற அப்படிலாம் பண்ணி அங்கே அதுக்குன்னு ஒரு இடத்த வாங்கி வச்சுட்டு அதில் இந்த பிரேத காரியங்கள்லாம் பண்ணி வச்சுட்டுருக்கோம். அதுவும் பெரியவா அனுபவத்தோடு தான் நடக்கிறது. இதே மாதிரி நிறைய சத்காரியம் பண்ணுறதுக்கு பெரியவா மனசை கொடுக்கணும். இங்கே ஆயக்குடின்னு ஒரு இடம் இருக்குது நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் குற்றாலம் பக்கத்தில், அங்கே அமர்சிவா சங்கம்னு ஒன்று நடத்தின்னு இருக்கா. அதுவும் பெரியவா அனுபவத்தில் பெரியவா சொல்லி தான் நடந்தது. அதை நடத்துகிறவர் ஒரு ஹேண்டிகிராஃப்ட் சுந்தரராமன் சொல்லிட்டு, அவருக்கு காலும் இல்லை கையும் இல்லை. அந்த சத்சங்கத்துக்கு வருஷா வருஷம்
பெரியவா சொன்னான்னு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்கும் புதுசு வாங்கி கொடுத்து நல்ல மிஷ்டாண்டமாக சாப்பாடு போட்டு கிட்டத்தட்ட அடியேனுக்கு ஒரு 10 வருஷமாக அந்த ஒரு பாக்கியம் கிடச்சின்ட்டுருக்கு. நான் போய் வருஷா வருஷம் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு வருவேன். அதுவும் பெரிய அனுபவத்தில் அந்த ஆசிரமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த சமயத்தில் பிரார்த்திக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் பகவான் எவ்வளோ சௌக்கியத்தை கொடுத்துருக்காரு, எத்தனை நல்லா கைகால கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கை இல்லாமல் கால் இல்லாமல் அவள் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறார். அந்த குழந்தைகளையும் நல்லா வைக்கணும்னு சொல்லி பெரியவாளை இவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பெரிய காரியம் பண்ணுறீங்க மாமா. நீங்கள் மாமாட்ட பேசும்போது எவ்வளோ விஷயம் நமக்கு தெரியறது, இது நீங்களும் ரசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்தது விஷ்ணு சஹஸ்ர நாமம் லேடிஸ் சொல்லக்கூடாதுங்கிறாளே மாமா, அதை பற்றி உங்களோட கருத்து. பெரியவா சொல்லியிருக்கா, நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க இங்கே மாங்காடு பக்கத்தில் காமாட்சி கோவில் பக்கத்தில், அந்த காமாட்சியிலிருந்து பார்த்தா இன்னொரு காமாட்சி தெரியும். அது பெரியவா சொல்லி அங்கே ஒரு ஆடிட்டர் மாமா தான் கட்டியிருக்கார். சரி, அவாத்து மாமி லட்சுமி மாமின்னு பெரியவாட்ட ரொம்ப பக்தி உள்ளவா. ஒரு தடவை வந்து பெரியவாட்ட வந்து நான் சொல்கிற சமாச்சாரம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம். அப்போ வந்து உடனே அந்த மாமி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு பெரியவா வந்து திடீர்னு நீ லட்சுமி நாளையிலேருந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லாத அப்படின்னு சொன்னான். இந்த மாமிக்கு ரொம்ப தாப்பம், பெரியவா சொல்ல வேண்டானே சொல்லிட்டு உடனே மனசை நினச்சிட்டேன். நம்மளே சொல்ல வேண்டான்னு சொன்னால் பெரியவானா எம்எஸ் சுப்பலட்சுமத்தோட சொல்கிற அது சொல்லலாமா அப்படின்னு மாமி நினச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காத்தால பெரியவா வந்தோடனையும் கேட்குற, என்ன லட்சுமி நேற்றுக்கு என்ன நினச்சிட்டு நீ எம்எஸ் சொல்லலாம் நம்ம சொல்லப்படாதுன்னு நீ நினைக்கிறியோ அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொன்னேன். சொன்ன உடனே சொன்னால் நீங்கள் யாரும் எம்எஸ் சோலையும் உங்கள் சோலையும் கம்பேர் பண்ணாதீங்க, அந்த சோல் ரொம்ப ஒஸ்தியான சோல், அவள் மகாபதிவிரத்தை, அதனால் அவள் சொல்லலாம், நம்ம சொல்கிறதுக்கு தர்மம் இடம் கொடுக்கல, அதனால் அவளை நீ உதாரணமாக எடுத்துக்காத, அவள் வந்து உதாரணத்துக்கு அப்பாறப்பட்டவோ அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. இதில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இது மாமா சொல்கிற அவ்வளோ இதுவாக சொல்லும்போது இதெல்லாம் நம்ம கிரகிச்சுக்கணும். எதனால் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா, இதனால பண்ணணுங்கிறது. அப்புறம் ஒரு 100 விஷயம் பெரியவா எனக்கு அனுகிரகம் பண்ண விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். பெரியவா சத்தாராவில் இருந்தப்போ நான் எங்கள் ஊர் ஆடிட்டர் வேணுகோபால் உப்புசாமி தீட்சிதர் நாங்கள் எல்லாரும் பெரியவாட்ட கோகுலாஷ்டமி இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் வரும் போயிருக்கோம். அன்னைக்கு காலம்பரை தரிசனம்லாம் பண்ணிட்டு அவாத்து மாமி சீடையெல்லாம் பண்ணியிருந்துருக்கா பெரியவாளுக்கு மடியா, அதெல்லாம் அங்கே வச்சிருக்கா. காத்தால எல்லாம் பண்ணிட்டு சாயந்தரம் பெரியவா வந்து ஒரு 6 மணிக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் இந்திராட்சி சிவகோச்சம் பகவத்கீதை பாராயணம்லாம் பண்ண சொன்னால் நாங்கள் எல்லோரும் 3 பேருமா பண்ணினோம். பண்ணிவிட்டு ராத்திரி 9:30 இருக்கும். பெரியவா சொன்னால் கீதையில் 2 ஸ்லோகம் சொல்ல நீ அப்படின்னா என்னையே அதனால் கீதையில் ஸ்லோகம் சொல்லி உபன்யாசம் பண்ணுற அளவுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது, நான் உபன்யாசம் பண்ணியிருந்தும் கிடையாது, அதுவும் பெரியவா முன்னாடி நான் போய் சொல்கிறதா, அதெல்லாம் சொல்கிறது பயமாக இருக்குது நடுங்கிறது அப்படின்னு. பெரியவா முன்னாடி இன்றைக்கி சொல்லி ஆரம்பி அப்புறம் அதுவே உனக்கு பழக்கமாயிடும் அப்படின்னு சொன்னான். 77 சரி சொன்ன உடனே 2 ஸ்லோகம் சொல்லி வாயெல்லாம் நடுங்கிறது, ஏன்னா முதல் தடவை பேசுகிறேன். அப்போ வந்த உடனேயும் 2 ஸ்லோகம் சொன்னோன்னு சொல்லி நிறுத்திட்டேன். ஏன்னா 2 ஸ்லோகம் சொல்ல சொன்னேன் சொல்லி நிறுத்திட்டு அவ்வளோதானே அப்படின்னா, இல்லை அதுக்கு மேலே இனிமேல் வண்டி போகாதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அப்படின்னு என் குப்சாமி தேவிச்சரை விட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு. அப்புறம் அவர் பெரிய வித்வான், அவர் எல்லாம் சொன்னார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், இப்போ நாங்கள்லாம் சொல்லியாச்சு பெரியவா தான் ஜனன கட்டம் சொல்லணும் அப்படின்னு. உடனே பெரியவா கிருஷ்ண ஜனன கட்டம் சொல்லி அன்னைக்கு பாடியிருக்கா பெரியவா நீலாம்பரி ராகத்தில் அற்புதமாக அவ்வளோ நல்லா பாடியிருக்கா. எல்லாம் கேட்டுட்டு ஆடிட்டர் வேணுகோபால் குப்சாந்தி எல்லாரும் அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிட்டா. நானும் பிரம்மச்சாரி அப்போ கையை தலைக்கு வச்சுட்டு பெரியவா பக்கத்தில் படுத்துனுட்டேன். 4:30 இருக்கும், எழுந்து பார்த்தா பெரியவா பாதம் 2 என் தலையில் இருக்குது. அப்படியே தொட்டு பார்த்த உடனே தாமர புஷ்பம் மாறி இருக்கு பாதம். நான் எங்கேயாவது நம்ம நகந்தா பெரியவா கையை தலையை எடுத்து காலை எடுத்துட போறாளேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசாமல் படுத்துட்டு இருக்கேன். பெரியவா முள்ள கேட்குறா, ரொம்ப கனமாக இருக்கோ அப்படின்ட்டு. உடனே எனக்கு அழுவ வந்துருத்து. நான் சொன்னேன், அகோபாகியம் அகோபாகியம், எனக்கு ஜென்மாவில் எத்தனை ஜென்மாவில் பண்ண பாக்கியம், என் ஜென்மா போரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பெரியவா சொன்னா, வேதோ ரட்சித்து ரட்சிதா, நீ வேதத்தை ரட்சி ஒன்னா வேதம் ரட்சிக்கும் க்ஷேமமாக இருப்பேன்னு. அன்னியிலிருந்து அந்த பெரியவா சொன்ன வாக்கு இன்னைக்கு எத்தனையோ மில்லியன் காசு கிடைக்கிற அளவுக்கு கிடைச்சிருக்குன்னா அது பெரியவா போட்ட பிச்சை, பெரியவா கொடுத்த பாக்கியம். இது குறையாமல் இந்த தர்மத்தை எப்போதும் நான் பெரியவாளுக்கே பண்ணிட்டு இருக்கணும், அந்த புத்தியும் பெரியவா தான் கொடுக்கணும்.
அப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு சதாராவில் கிடைச்சிது. பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன்மாமா உங்களை வந்து இன்னைக்கு எங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு உண்மையாக இன்னைக்கு காலத்தால் பாலப்பிரிவாளுக்கு பிக்ஷாந்தனம் பண்ணிட்டு வந்தேன், பூஜைலாம் பண்ணிட்டு வந்தேன். பாலப்பிரிவா சொன்னால் இன்னைக்கு 4 மணிக்கு தாமரத்தில் ஏதோ இனாகிரேஷன் பண்ணுற, நீங்கள் வரணும்னு நீங்கள் கூப்பிட்டுருக்கா. இப்போ பெரியவாட்ட மானசீகமாக பாலப்பிரிவாட்ட வந்து அபராத க்ஷமாபனம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுவும் பெரியவா காரியம், அதனால பெரியவா இன்னைக்கு தீர்மானம் பண்ணிருக்கா நீ இங்கே இது 100 நாளைக்கு அங்கே போய்க்கலான்னு. அப்போ அதனால பாலப்பிரிவாட்டையும் அபராத க்ஷமாபனம் பண்ணிட்டு போய் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாம் பாலப்பிரிவாலும் நம்ம பிரிவா அவா கூப்பிட்டாலும் நான் போகணும், மடத்தில் எந்த காரியமும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாலப்பிரிவாளுக்கும் பிரிவா நம்ம வந்து ஆச்சாரியாளுக்கெல்லாம் ஆயுஷம் கொடுன்னு பிரார்த்திக்கக்கூடாது. இருந்தாலும் மகாபிரிவா மாதிரி அவளும் பாலப்பிரிவாலும் 100 வயசு இருந்து நம்ம மட தர்மத்தை நம்ம மடத்தை தென்னா பெரிய பிரிவா மாதிரி நல்ல பாதையில் நமக்கு வந்து வழி காமிச்சு நம்ம சனாதன தர்மத்துக்கு அவள் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு பெரியவா தான் அவளை பார்த்துக்கணும். ஏன்னா பெரியவா குழந்தை அப்படின்னு அவளுக்காகவும் நம்ம பிரார்த்திக்கிறோம் எல்லாருமே. சந்திரமௌலி சாஸ்திரிகள் இவ்வளோ அழகாக அதை பெரியவாளை பற்றி இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது, முடிக்கவே எனக்கே மனசு இல்லை. அவ்வளோ அழகாக ஒன்று ஒன்றும் கோர்வையாக, அதுவும் அவர் வந்து ஸ்ரத்தையாக இன்னைக்கு நாங்கள் கடைசி நிமிஷத்தில் தான் மாமாவை வந்து கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கணும், அதுவும் மாமா நைட்டு தான் வரா. மாமா வந்து அவ்வளோ ஆர்வத்தோட சீக்கிரமே வந்து உக்காந்துருக்கா, என்கிட்ட நிறைய விஷயம் பேசிகிட்டே இருக்கா பெரியவாளை பற்றி. அது முடிஞ்சு நாங்கள் இன்டர்வியூலையும் இப்படி பேசிகிட்டே இருக்கோம். இது மாதிரி எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் நான் பண்ணியிருக்கேன்னு இதுலேருந்து நான் ரொம்ப பெரியவாளுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். வியூவர்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி மாமாவை சந்திச்சதில், இவ்வளோ அருமையான ஒரு இன்டர்வியூ. மாமா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, ரொம்ப ரொம்ப நாங்கள் பாக்கியம். பெரிய பாக்கியம், இது எல்லாமே பெரியவா பாதத்தை போய் சேரணும் கண்டிப்பாக. இதுவரை இந்த இன்டர்வியூவை ரொம்ப ரசிச்சிருப்பேன் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். அவர் இருக்கிற பாருங்க உங்களுக்கு பாருங்க ஒரே உடம்பெல்லாம் நிஜமாவே பெரியவா.